நண்பர்களுக்கு வணக்கம். நான் வெங்கட். இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீ வெங்கட்னி. இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, கூடூர் சந்தையிலிருந்து குட்டிங்களை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம அந்த சென்னையை நோக்கி பைபாஸ் வர இடத்துல திரும்பி நின்றுட்டுருக்குறோம். இப்போ நம்ம கூடூர் சந்தையிலே வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா வெளிச்சம் வரல, அதனால் நம்ம வந்து கொஞ்சம் தொலை வந்த பிறகு நம்ம எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நண்பரை வந்து நான் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், திருச்சி சமயபுரம் பக்கத்துலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். அவர் கூட வந்து நம்ம திண்டுக்கல் பக்கத்துலேருந்து ஒருத்தரும் சிவகங்கை பக்கத்துலேருந்து ஒருத்தரும் வந்திருந்தாங்க. அவங்க ப்ரீடிங் கடை வந்து ஒரு ரெண்டு கடை எடுக்கணும்னு சொல்லி வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் நண்பர் மட்டும் ஒரு 10 குட்டி எடுத்தார், ஒங்கோல் குட்டி. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் கடைசியில். இப்போ அவர் சாரு வந்து இருக்கார், அவரு கீழே ஒரு ரெண்டு வார்த்தை நம்ம பேசலாம். இப்படி வந்துருங்க. சார் வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். திருச்சிலேருந்து வரீங்க சார். நீங்கள் இப்போ எதுக்காக வந்தீங்க இப்போ கூடூர் சந்தைக்கு? ஒரு 10 குட்டி எடுக்க வந்திருக்கோம். பக்ரீத்துக்காக குட்டிங்களை எடுக்க வந்தீங்க? ஒரு 10 குட்டி எடுக்க வந்தீங்க. ஆமாம் சார். நீங்கள் நினைச்ச மாதிரி குட்டிங்க இங்கே கிடைச்சதுங்களா? கிடைச்ச மாதிரி கிடைச்சதுங்க. நல்ல குட்டிக்கு எப்பயுமே நல்ல வேலை இருக்கும். ரேட்டு வந்து ஓரளவுக்கு கூட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம். இந்த ஜோடி எது எவ்வளோன்னு சொல்லி எடுத்தீங்க நீங்கள்? ஜோடி 30,000 எடுத்துருக்கோங்க. அண்ணன் கொஞ்சம் பார்த்து நல்ல குட்டியாகவே எடுத்து கொடுத்துருக்காப்புல. உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். சரிங்க. இப்போ நீங்கள் வந்து குட்டிங்களை வந்து இது லைவ் வெயிட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? லைவ் வெயிட் ஒரு 30 கிலோ இருக்குன்னு. 30 கிலோ இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க. சரி, அந்த குட்டிங்களை நம்ம இப்போ பார்த்துடலாம். ஒன்றா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நண்பர்களே, இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு மூணு டைப் இருக்கு. ஒன்று வந்து ஒரு 10 குட்டி வந்து இப்போ நான் இந்த வீடியோவில் காட்டுறதெல்லாம் இந்த 10 குட்டி வந்து நம்ம ஜோடி 30,000 எடுத்தோம். ஒரு ஒரு பீஸும் 15,000 அப்படின்னு சொல்லிட்டு வருது. அது இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீடிங்காக எடுத்த கடை வந்து ஒரு ரெண்டு கடை இருக்குது. அந்த ரெண்டு கடை எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இது ஒரு கடை. இந்த கடை வந்து நம்ம எவ்வளோண்ணா எடுத்தோம்? அது 23,250 ரூபான்னு எடுத்தோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பல் போடுற தரத்தில் இருக்குது. இப்போ தான் பல் கழண்டு இருக்குது, ரெண்டு பல் போடுற தரத்தில் இருக்குது. இன்னும் வளர்ச்சி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மூஞ்சி கருப்பு தாலியோடு இருக்குது, இன்னும் வளரும் அப்படின்றது. ஒரு லைவ் வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோவுக்கு மேலே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்க்குறோம். அதை அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இது ஒரு கடை. இந்த கடை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த கயிறு குறுக்காக இருக்குது. இருந்தாலும் அந்த கடை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல நீட்டு போக்கு இருக்குது, 6 பல்லில் இருக்குது. இது எவ்வளோண்ணா எடுத்தோம் நம்ம? 23,000 ரூபான்னு சொல்லி எடுத்தோம். இது வந்து ஆட்டுக்காக, அவங்க வந்து ப்ரீடிங்காக, இது அவங்க ப்ரீடிங் மேல் மாற்றணும்னு சொல்லிவிட்டு எடுத்திருக்காங்க. 23,000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்குறோம். இது பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல நீட்டு போக்கு, உயரான இருக்குது, நல்ல மூஞ்சி கருப்பு, அவங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்குது. தாலி எல்லாமே இருக்குது, கொம்பு வாட்டம் எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ நான் வீடியோ வந்து சந்தையில் வீடியோ விலை நிலவரம் எடுக்கலான்னு பார்த்தோம், அதை எடுக்க முடியல. நண்பர்கள் மன்னிக்கணும், ஒவ்வொரு முறையும் இதே மாதிரி தான் ஆகுது. ஏன்னா இந்த போன முறை பார்த்திங்கன்னா குட்டிக்கு நம்ம சந்தைக்கு வரணும்னு நினச்சோம், ஆனால் வெளியில் எடுத்தோம். அதுவும் நைட் டைமில் எடுத்தோம். அங்கே வீடியோ வந்து நல்லா எடுக்க முடியல, கிளியரன்ஸ் இல்லை. இப்போ கூட அது மாதிரி தான் ஆச்சு. சரி, இன்றைக்கி எப்படியும் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு அவங்களும் பாவம் என் மேலே கடுப்பில் இருக்காங்க. எடுத்துகிட்டு வீடியோவுக்காக நான் ஒரு 10 நிமிஷம் நிப்பாட்டி எடுத்துகிட்டுக்கிறேன். சரிங்களா, அடுத்த முறை நான் வந்து கொஞ்சம் டைம் கிடச்சிதுன்னா நான் சந்தையில் விலை நிலவரம் கேட்டு நான் போடுறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்பிள்ளைகளும் மனம் கூடூரில் கொண்டாட்டி கொண்டப்படும் மன சீக்கட்டி அப்படி தெல்லாரில்லது காப்பட்டி மனம் அக்கடை வீடியோ தீனுமல்ல தீசினானும் அது கிளியர்காக ராலை. மனம் இப்படி கூடூர் நுஞ்சி சந்தல நுஞ்சி பயதள்ளி பைபாஸ்க்கு வச்சு சென்னை பைபாஸ் திரிகின தர்வாத கொஞ்சம் தூரம் வச்சின தர்வாத கொஞ்சம் எழுத்தூர் வச்சிருந்து அப்படி மனம் நிலப்பி பண்டிலோ ఈ పిల్లల్ని తీసినాం మిక్సీ పియాలనేసి. దీంట్లో చూస్తే మొత్తం 13 పిల్లలు ఉంది. దాంట్లో 11 ఒక రకం ఉంది, 2 మాత్రం బ్రీడింగ్ మేలు, అవి కొంచెం పెద్ద సైజు. దాని డీటెయిల్ నేను చెప్తాను. ఇప్పుడు చూస్తే మనం దీంట్లో చూస్తూ ఉన్నాం కదా, ఆ తాడు కట్టింది తలలో, ఇది వచ్చి 6 పిల్లల మీద ఉంది.
దీని రేట్ చూస్తే 23,000 మనం తీసింది. ఇప్పుడు చూస్తున్నాం కదా, ఇది ఇంకొక బ్రీడింగ్ మేలు, అది ఆ పక్క వచ్చేటప్పుడు నేను కొంచెం క్లియర్గా తీస్తా. అది ఇప్పుడుదా పళ్ళు ఊడింది, రెండు పళ్ళు ఇంకా మొలవలేదు, రెండు పళ్ళు అనుకోండి. చూస్తే అది వచ్చి 23,250 అది, సరేనా? అది కూడా మంచి క్వాలిటీగా ఉంది. పోతే మిగతా ఉండేదంతా 15,000 పిల్లని తీసినాం, అంత 30 కిలోలకి లైవ్ వెయిట్కి పైన ఉంటాయి. అని నల్లజాడలు ఉంది, ఒంగోలు పిల్లలు, కొంచెం జాతి బాగుందని తీసినారు. రేట్ కొంచెం ఈరోజు కొంచెం జాస్తే ఉన్నాను, పిల్లలు వచ్చి ఈ సైజ్ పిల్లలు జాస్తిగా రాలా కాబట్టి ఈ రేట్ పోయినాయి. వీళ్ళు ఎక్కడి నుంచి వచ్చారంటే తమిళనాడు తిరుచి సరౌండింగ్, తిరుచి సమయపురం దగ్గర నుంచి ఒక అతను వచ్చినాడు, ఆయన 10 పిల్లలు తీసినాడు. శివగంగై నుంచి ఒక అతను వచ్చినాడు, ఆయన వచ్చి ఒకే ఒక బ్రీడింగ్ మేల్ తీసుకున్నాడు 23,000 అని చెప్పి. ఇంకొక అతను వచ్చి శివగంగై నుంచి వచ్చినాడు, ఆయన ఒక పెద్ద బ్రీడింగ్ మేలు కూడా ఒక చిన్నది నల్లజాడలు, అది ఒక ఫ్యూచర్లో బ్రీడింగ్కి యూస్ అవుతుందని అది ఒకటి తీసినాడు. నంబర్గల్ సిల పేరు తిరుచి, అప్పుడు తంజావూరు ఇంత పక్కத்துல இருந்து ரெண்டு குட்டி மூணு குட்டி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு நான் இது கூட எடுத்து அனுப்ப முடியல, உங்க மன்னிக்கணும். ஏன்னு சொன்னி பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நீங்கள் வண்டியில் பார்த்தா தெரியும். இந்த டாடா ஏசி பொறுத்த வரைக்கும் நம்ம 30 குட்டி போட்டு அனுப்புவோம், ஆனால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 13 குட்டிக்கே இது வந்து ஏற்குறைய ஃபுல்லாகிடுச்சு. இன்னும் நெருக்கி போட்டால் இன்னொரு கொஞ்சம் சில குட்டி போட்டுக்கலாம், ஆனால் அந்த அவங்க கேட்டது பார்த்தீங்கன்னா சின்ன குட்டி. அந்த சின்ன குட்டி இதில் போட்டிங்கன்னா அது ஒரு வேளை படுத்துக்குச்சு அப்படின்னா, இந்த பெருசு மெரிச்சதுன்னா அது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் போட்டு அனுப்பலை. அடுத்த வாரம் கூட சில பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க நண்பர்கள். அப்படி யாராவது வந்தாங்கன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக அதில், அவங்க வந்து சின்ன குட்டி தான் கேட்டிருக்காங்க பொதுவாகவே. அப்படி எல்லாமே சின்ன குட்டின்னு வரும்போது நம்ம நெருக்கி போட்டு கூட அனுப்பலாம், சரிங்களா? நம்ம தாராளமாக வந்து ஒரு 30 குட்டி வரைக்கும் டாடா ஏசியில் கூட அனுப்பலாம். டபுள் இருக்கா இருந்தால் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து நிறைய ஏற்றலாம். இது சிங்கிள்ன்றதுனால நம்ம ஏற்ற முடியல, இதுதான் வந்து சுச்சுவேஷனு. நான் வீடியோலேயே சொல்லிட்டேன், நண்பர்கள் வந்து மன்னிக்கணும். பெரும்பாலும் நீங்கள் வந்து கூட இருந்தீங்கன்னா தான் நான் குட்டிகளை எடுத்து கொடுக்கறது வழக்கம். இருந்தாலும் ஒரு குட்டி ரெண்டு குட்டிக்காக இவ்வளோ தொலைவு வரணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, நான் அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தேன், இதில் அனுப்ப முடியல. நண்பர்கள் மன்னிக்கணும், காரணம் நான் முன்னாடியே சொன்னது தான். நண்பர்களே, இது பார்த்தீங்கன்னா நம்ம சந்தையிலேருந்து கிளம்பும் போது எடுத்தது, எந்த அளவுக்கு இருட்டாக இருக்குன்னு பாருங்கள். அதனால்தான் அப்போ வீடியோ எடுக்க முடியல. கூடூர் சந்தையை பொறுத்த வரைக்கும் பெரிய சந்தை, நெல்லு ஜுடுப்பிக்கு ஃபேமஸ்ஸு. இதில் வந்து பெட்டாடுகளுக்கு தனி, பெட்டாடு சென்னை ஆடுகளுக்கும் தனி, அதுக்கப்புறம் வெள்ளாடுக்கு தனியாக இருக்கும், வளர்ப்பு குட்டிங்க ஒரு பகுதியில் இருக்கும், கறி குட்டிங்க ஒரு பகுதியில் இருக்கும், ப்ரீடிங் மேல்லாம் ஒரு பகுதியில் இருக்கும், எல்லாமே செப்பரேட் பண்ணியிருக்கும். மற்ற சந்தைகளில் இந்த மாதிரியான ஒரு இது பார்க்க முடியாது. ஆந்திரா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு விவசாயத்துக்கெல்லாம் நல்லாவே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது இருக்கிறபடி உண்மையான நிலவரம் என்னவோ அதை கரெக்டாக சொல்லிடுவோம். கூட்டி குறைச்சி பேசுறது மாற்றி சொல்கிறதெல்லாம் நம்ம சேனலில் இருக்காத நண்பர்கள். அதனால் நீங்கள் தைரியமாக நம்ம சேனலை பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் சக்ஸஸ் ஆகணும், இந்த சேனலுடைய சக்ஸஸ் அது உங்களுடைய சக்ஸஸ் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், மன சேனல்னி சப்ஸ்கிரைப் చేసుకోండి, మీ ఫ్రెండ్స్ కి షేర్ చేయండి, లైక్ చేయండి, కామెంట్ చేయండి. ఫ్రెండ్స్, ఈ ఛానల్ సక్సెస్ అవాలా, ఈ ఛానల్ లో సక్సెస్ అది మీ సక్సెస్ ఫ్రెండ్స్. థాంక్యూ ఫ్రెండ్స్.